எல்லாருக்கும் வணக்கம். அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும் அப்படின்றது குறள். அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கம் அப்படின்னு சொன்னா, கெட்டவன் மகிழ்ச்சியா வாழ்றது, நல்லா வாழ்றது, சிறப்பா வாழ்றது, அதையும் செவ்வியான் கேடு, நல்லவர்கள் வீழ்ந்து போறது, நல்லவர்கள் துன்பத்தில் ஆழ்த்தப்படுறது, அது ரெண்டுத்தையுமே இந்த உலகம் நினைச்சு பார்க்குமா. ஏன் அப்படின்னா, அது இயற்கையின் நியதி கிடையாது. நல்லவன் வாழணும், கெட்டவன் வீழணும், அதுதான் இந்த இயற்கையினுடைய நியதி, அதுதான் வள்ளுவர் பெருந்தகை சொல்கிறாரு. அந்த வகையில் செவ்வியான் கேடு அப்படி தான் என்னுடைய இந்த 31 ஆண்டு கால சிறை வாழ்க்கையை இந்த தமிழ்நாட்டு மக்களும் உலகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லாம் சேர்ந்து நினைச்சாங்க, ஆதரிச்சாங்க, அன்பு செலுத்தினாங்க. தங்களுடைய வீட்டில் ஒரு பிள்ளையா என்ன நினைச்சாங்க. அது எல்லாத்துக்கும் ஒரு மூல காரணம் வந்து நிச்சயமா இந்த 31 ஆண்டுகள் என்னுடைய அம்மா. அது உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும், எங்கள் அம்மாவுடைய தியாகம் அல்ல, எங்கள் அம்மாவுடைய போராட்டம். ஆரம்ப காலங்களில் நிறைய அவமானங்களை சந்திச்சிருக்கிறாங்க, நிறைய புறக்கணிப்புகளை சந்திச்சிருக்கிறாங்க, நிறைய வேதனை வழிகளை சந்திச்சிருக்கிறாங்க. அதையெல்லாம் கடந்து ஒரு 31 ஆண்டுகாலம் இடைவிடாமல் எனக்காக போராடி இருக்கிறாங்க. எங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரே ஒரு விஷயம்தான் இருந்தது, இதுக்கான ஒரு காரணம் என்னென்னா, எங்கள் பக்கம் இருந்த உண்மை, எங்கள் பக்கம் இருந்த நியாயம், அது மட்டும்தான் எங்களுக்கு இவ்வளோ பெரிய வலிமையை கொடுத்துச்சுன்னு நான் நம்புகிறேன். எங்கள் அம்மாவுக்கும் இவ்வளோ பெரிய வலிமையை கொடுத்துச்சுன்னு நம்புகிறேன். மக்சிம் காக்கினுடைய தாயை நான் வந்து 4 முறை வாழ்க்கையில் படிச்சிருக்கேன். என்னுடைய சின்ன வயசில் 18-19 வயசில் முதல்ல படிச்சிருக்கிறேன், பிறகு சிறைப்பட்ட பிறகு படிச்சிருக்கிறேன், அதன் பிறகு தூக்கு கிடைச்ச பிறகு படிச்சிருக்கிறேன். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு உணர்வு எனக்கு கொடுத்துருக்குது. ஒரு காலகட்டத்துக்கு பிறகு தான் அதோடு எங்கள் அம்மா ஒப்பிட ஆரம்பித்தேன் நான். இதை எங்கள் அம்மாகிட்ட நான் சொன்னதில்லை இது வரையும், ஏன்னா எங்களுக்குள்ளே இருக்கிற இயல்பான அந்த உறவு போயிடக்கூடாது அப்படின்றதுனால அதை சொல்ல நான் தயங்கியிருக்கிறேன். ஆனால் இந்த நேரத்தில் சொல்லணும்னு நினைக்கிறேன், ஏன்னா இது அவங்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு இந்த வலிக்கும் அந்த வேதனைக்கும் கிடைச்ச ஒரு மிகப்பெரிய போராட்டம், போராட்டத்துக்கான வெற்றி இது. அவங்கள சொல்லிட்டேன்றதுனால என்னுடைய குடும்பத்தையும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா அவங்களுடைய சப்போர்ட் இல்லைன்னா, என்னுடைய அப்பா, என்னுடைய 2 சகோதரிகள், அதை தாண்டி என்னுடைய அக்காவுடைய கணவர், என்னுடைய தங்கையுடைய கணவர், அதெல்லாம் வந்து ஒரு அரிதிலும் அரிதாக தான் அது கிடைக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரியான ஒரு உறவுகள் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அவங்களுடைய பலம்தான் என்னை இவ்வளோ காலமாக, அந்த குடும்பத்தினுடைய அன்பும் பாசமும் தான் என்னை இவ்வளோ காலமாக இவ்வளோ தூரம் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. உங்கள் எல்லார்கிட்டையும்